மதுரை மாவட்டம் அகோரி மடத்தில் ஐம்பொன் சிலைகளை திருடிய மகேஸ்வரி என்பவர் கைது செய்யப்பட்டார். திருட்டுச் சம்பவத்தில் தொடர்புடைய கஸ்தூரி என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பேச்சாளர் மகாவிஷ்ணு தலைமறைவானார். சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து விசாரிக்க போலீசார் தொடர்பு கொண்ட பொழுது தொடர்பு கொள்ள இயலாததால் அவர் தலைமறைவாகி இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஏப்ரல் 28ஆம் தேதி 14 சவர நகை பறித்த வழக்கில் செயினை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் திருமணமான 4 மாதங்களில் லோகேஷ் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் லோகேஷ் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதி கிராப்ட் பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க நிபுணர் குழு அமைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, தென்காசி, விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அரசு பள்ளிகள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி பராமரிப்பு மற்றும் கழிவறைகள் கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செல்லப்புரம் மாநகராட்சி அரசு பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கழிவறை கட்டுமான பணிகளை மாநகராட்சி கமிஷனர் பவன்குமார் நேரில் ஆய்வு செய்தார். ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாஜக வெளியிட்டுள்ளது. அதில் 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உண்டாக்கப்படும் என்றும் ஜம்மு மற்றும் ரஜோரியை சுற்றுலா தரமாக மாற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான சாலையில் இளம் பெண்ணை ஒருவர் பலாத்காரம் செய்த பொழுது யாருமே உதவிக்கு வராமல் வீடியோ எடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைனில் நடந்த இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காங்கிரஸ் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடும் என கட்சியில் இணைந்த வினேஷ் போகத் தெரிவித்துள்ளார். தாங்கள் சாலையில் எடுத்து செல்லப்பட்ட பொழுது பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு ஆதரவு அளித்ததாக பாஜகவை மறைமுகமாக விமர்சித்தார் வினேஷ் போகத்.